ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். வீட்டில் பழம் வாங்கி வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தர்பூசணி ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தர்பூசணி வாங்கி வச்சுருக்கேங்க. இதில் பாதி மட்டும்தான் எடுத்து நான் ஜூஸ் போட போகிறேன். அதனால் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இதை பாதி பழம் நான் எடுத்து வச்சிடுறேங்க. பாதி பழத்தில் தான் நான் ஜூஸ் போட போகிறேன். நான் பழத்தில் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி துண்டுகளை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பழத்தில் தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அதிலே நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்குது. இதை வாங்கிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆகிடுது. இப்போது ரெண்டு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஆப்ஷனல் தாங்க, ஏன்னா தர்பூசணியே ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் நான் தேன் கலந்துக்கிட்டேன். இப்போ ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடலாங்க. சுவையான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சிங்க. ஜில்லுன்னு சூப்பராக தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடலாம். ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து கிர்ணிப்பழம் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிர்ணிப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற கிர்ணிப்பழ ஜூஸை இதில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கிர்ணிப்பழத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். சுவையான கிர்ணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. அடுத்து முழு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ரெண்டு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், குறை குறைப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது இதில் பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் மூணு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
சுவையான முழு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கப்பில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாங்க. அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நல்ல வெயிலுக்கு குளுமை தரக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் மூணு விதமான ஜூஸ் செஞ்சுருக்கேங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.